ஒரு மனிதனும் வியாபாரம் சம்பந்தமாக வர, அதாவது இவைகள் இல்லாமல் கொஞ்சம் பேர் முன்னேறாங்க, அதுக்குரிய பதிலை நான் ஏழாவது சொல்லுவேன் வழங்கிட்டா, அது என்னன்னு சொல்லி. ஆறாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சம்பாதிக்கு எங்களுக்கு ஒரு வருமானம் வாடுற நேரத்தில் எங்களுக்குரிய மனோநிலை என்னன்னு சொன்னால், அதை சேமித்து அதை பாதுகாத்து அது வந்து போயிடப்படாத மனநிலையில் நம்ம என்ன செஞ்சிடறோம்டா, ஜகாத்தை க்ளோஸ் பண்ணிடுறோம், சதகாவை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன், நமக்கு செலவழிக்கிறது அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பான், நல்லா வருமானம் வர வர நல்லா கஞ்சத்தனமும் சேர்ந்து என்ன செய்யும், வளரக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம், 1000-2000 நல்லா கொடுத்துருப்பாங்க, இந்த 500 எடுத்துகிட்டு போகணும் கொடுத்துருப்பாங்க, 5000 வந்த உடனேயே அது 400 ஆகிக்கும், 30000 ஆகினோடனே 100 தான் என்ன செய்வான், கொடுப்பான், அவனுக்கு பெருமதியெல்லாம் தெரிய வந்துடும், அவனுக்கு என்ன செய்யும், பெருமதியெல்லாம் தெரிய வந்துடும். நீங்கள் பாருங்கள், ஒரு 15 வயசு 16 வயசு ஒரு இளைஞன் தர்மம் செய்ய சொல்லுவோம், அவன் சாதாரண வருமானத்தை பெரிய தர்மம் செய்வான், 40 வயசால் அதே தர்மம் செய்ய மாட்டார், அவர் நிறைய அனுபவங்களை கண்டிருப்பார், வணங்கிட்டா கண்டவர் அவர் என்ன செய்வார், இந்த 40 ரூபாய் இவன் நினைப்பேன் தெரியுமா, நானே 4000-40000 போடுறேன், இவன் 40 போடுறேன், அவர் என்ன சொல்லுவார், நீ இந்த வயசுக்கு வந்து அதான் என்ன செய்வாய் போடுவாய் என்று அவருக்கு தெரியும். இந்த இதே மாதிரி வியாபாரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அவனுக்கு அந்த கஞ்சத்தனம் வளர்ந்துட்டே வருது. இதனால தனது சொந்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்கிறது மட்டுமல்ல, தர்மம் என்ற பகுதியில் மூடிடுறான். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா வியாபாரத்தில் ஒருத்தனுக்கு லாபம் கொடுப்பதற்கான மிகப்பெரிய வழிகளில் ஒன்று தான் தர்மம், வியாபாரத்தினூடாக தர்மம். அதாவது நான் பார்க்குறோம் ஹதீஸில், சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஒரு சவுண்டு கேட்குது ஒரு நபி தோழருக்கு, இஸ்க ஹதீகத்தை ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு என்ன மழை பொழியட்டும் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. இவர் வந்து அதை தொடர்ந்து என்ன செய்கிறார், போற பார்த்தா அது ஒரு பெரிய வயலில் என்ன செய்யுது, அந்த மழை வந்து என்ன செய்யுது, பொழிகிறது. அப்போ அந்த நபர்கிட்ட போய் என்ன செய்கிறார், அவர் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெட்டி வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்படி ஒரு விஷயம் கேட்டால் இது என்னன்னு சொல்லி, அவருக்கு கேட்கல, யாருக்கு கேட்கல, அவருக்கு கேட்கல. அப்போ புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில் செல்லப்படுது அற்புதங்களை ஓட வச்சிருப்பான், யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, பார்க்குறவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அற்புதம் நடக்கல, கௌஃபாசிகள் 300 வருடத்துக்கு மேலே தூங்கினாங்க, அவங்களுக்கு தெரியுமா அது, யாருக்கு தெரியும், நமக்கு தெரியுது விளங்கிட்டா, ஆனால் அவங்க 300 வருஷம் தூங்கினது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் அவங்க 300 வருஷம் தூங்கினது, அவங்க அதனால தான் பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, மார்க்கெட்டுக்கு போனாங்க. அதையே நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன செய்வோம், மார்க்கெட்டுக்கு போகாத நீ 300 வருஷம் தூங்கிக்கிறான் நம்ம சொல்லியிருப்போம் அவனுக்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ காலத்துக்கு பின்னாலேக்கு நமக்கு தெரியும், யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு செஞ்சது எல்லாம் அற்புதம், அல்லாஹ் செய்ததுனே பெரிய அற்புதம். இதே மாதிரி அற்புதங்கள் மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தல நடத்தி வைப்பான், நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும், நம்ம செய்யக்கூடிய ஏதாவது பாவத்தால் அதை என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆகி. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் சொல்கிறார், எனக்கு அது என்ன காரணமெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு விஷயம், நான் விவசாயம் செய்து வருகின்ற வருமானத்தை 3 பிரிச்சிருவேன், ஒன்று எனக்கு, நான் என்ற குடும்பங்கள் வாழ்வதற்காக முதலாவது அதை ஒதுக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு என்ற பகுதியை யோசிக்கிறது இல்லை, எனக்கு என்று கொஞ்சம் பேர் ஒதுக்காமிக்கிறாங்க, இந்த தடவை நம்ம ஒன்றும் எடுக்கப்படாதுன்னு சொல்லி அதையும் தள்ளி விடுறேன், நீ என்னதுக்கு அப்போ எடுத்தாய், நீ தானே முதலாவது எடுக்கணும், நீ சாப்பிடணும், உன் மனைவிக்கு கொடுக்கணும், உன்னோட பிள்ளைக்கு கொடுக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கேன், வாப்ப வசதியாகிறாருன்னு அவன் சந்தோஷமாக, அவன் பெரிய கவலையில் உட்காந்துருக்கான், ஏழை பிள்ளையெல்லாம் பணக்கார கெத்தில் வராங்க, பணக்காரன் பிள்ளை பெரிய சோகத்தில் உள்ள எத்தனை குடும்பங்கள் இல்லையா இருக்குதே, வாப்பாட கஞ்சத்தனம், முதலாக நீ சந்தோஷமாக வாழணும், நீ என்ன செய்யணும், சந்தோஷமாக வாழணும். அப்போ அந்த மாதிரியான வாழ்க்கை இஸ்லாம் தடை செய்யலை, நீங்கள் சந்தோஷமாக வாழ்றத பார்த்து மற்றவங்க கவலைப்படுறது ஒரு குத்தமும் இல்லை இஸ்லாத்தில், நீங்கள் சந்தோஷமாக வாழ்றதை பார்த்து மற்றவங்க கவலைப்படுறேன்னா ஒழுங்காக தரப்பி அவனுக்கு கொடுக்கப்படலையே தவிர, நீங்கள் சந்தோஷமாக வாழ்றது ஒரு குத்தம் இல்லை. முதலாவது எனக்கு ஒதுக்கிறேன், இரண்டாவது நான் தர்மம் செய்து விடுகிறேன், ரெண்டாவது பகுதி தர்மம், அப்போ ஜக்காத்துக்கு மேலே, ஜக்காத்துக்கு மேலே மூன்றாவது பகுதி அர்துஹூஃபியா, திருப்பி விவசாயத்துக்கு போடுறது, அடுத்த ரவுண்டு போகணுமே, அதுக்காக நான் அடுத்த பகுதி என்ன செஞ்சிடுறேன், போட்டு விடுகிறேன். இதான் 3. இது ஒரு வேலை காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், சொல்கிறார். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்கின்ற ஒரு பகுதி என்னென்னா, உங்கள் ஊடாக ஒரு 10 பேருடைய குடும்பத்திலுள்ள 10 பேருடைய முக்கியமாக முதலாவது குடும்பம், வெளியில் முதல் விஷயம் குடும்பம், குடும்பத்திலுள்ள 10 பேருடைய தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றால் உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. காரணம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, வஹல் துர்சகூன வ துர்சருன இல்லா பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறதோ உங்களுக்கு உதவி கிடைக்கிறதோ எதனால் தெரியுமா, உங்களுக்கு கீழுள்ளவர்களால், உங்களுடைய ஏழைகளால், உங்களில் பலகீனப்பட்டவர்களால் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. உங்களால் 100 பேர் வாழ்கிறானா உங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்,
தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். எனவே நம்ம செய்யக்கூடிய பிசினஸ்லயே நம்ம முதலாவது எப்படி முடிவு எடுக்கிறது, இதுக்கு அப்புறம் எவனுக்கும் கொடுக்க கூடாது. இப்படிதான் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது. பிஸ்மில்லா சொல்லி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா இனி முதலாவது சமூக கனெக்ஷனை கட் பண்ணிடணும். அவனை கண்டா தானே நம்ம கொடுக்குற வேலை இருக்குது. அதனால ஊருக்கு போனால் பள்ளி சைடுக்கு போகிறது இல்லை, விளங்கிட்டா. ஏன் கண்ட உடனே இவனை கண்ட உடனே அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஞாபகம் வருது, அது ஒரு பெரிய பிள்ளை. விளங்கிட்டா யாரையாவது பணக்காரனை கண்டா அவனுக்கு அவர் ப்ராஜெக்ட் ஞாபகம் வந்துடுது. ஆ மதுரசாவை கட்டலாம் போல இருந்து யார் ஒத்தரை கண்ட இப்படி நடந்தால் யார் பள்ளிக்கு போவான். அந்த மாதிரியும் செய்யக்கூடாது, விளங்கிட்டா. அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதுக்காக நீ பயப்படவும் கூடாது. சிலருக்கு என்ன செய்யறான்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு பணக்காரனை கண்டா தானாக ஒரு ப்ராஜெக்ட் என்ன செய்யுது உருவாகிறது. இப்படி கண்டா அவனால் வாழ முடியாது. அவனால் என்ன செய்ய முடியாது, அவனால் வாழ முடியே. எங்கே போனாலும் இவனுக்கு ப்ராஜெக்ட் தான் தேவைன்னு சொன்னால் அது ஒரு பிள்ளை. அப்படி ஒரு மனநிலைஸ்லாம் வளர்க்கவும் இல்லை, அது பிழை. கொடுக்கிறது என்பது பொது தர்மங்களை சொல்லலை. ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு, உணவில்லாத மக்கள், அந்த மாதிரி மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு, உடை இல்லாத மக்களுக்கு, அடிப்படை தேவையில்லாத மக்கள் இருக்கிறார், அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாத மக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் உங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து என்ன செய்யும், வியாபாரத்தில் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் பெரிய இன்சூரன்ஸ்ன்றது அதுதான், மிகப்பெரிய இன்சூரன்ஸ் எது, நம்ம வியாபாரத்துக்கு செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் தெரியுமா, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் சில பொழுது நஷ்டம் போகலாம், ஆனால் உங்களோட தர்மம் என்ன செய்யும், உங்களை கொண்டு வந்து உரிய இடத்துல சேர்க்கும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இது மிக பிரதானமான பதம் வியாபார விஷயங்களில். இந்த விஷயங்களை நம்ம என்னது கவனத்தில் கொள்ளணும். முதல் நஷ்டம் போகும் என்றது இயல்பான ஒரு விஷயம்தான் வியாபாரத்தில் அப்படின்றது. இரண்டா அப்படின்னா நான் நஷ்டப்படப்பட செய்கிறேன்னு சொல்கிறேன் அது அப்படி சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. அது வியாபாரம் செய்கிறது நீங்கள் சரியாக பார்த்து நம்பிக்கையானவர்களை பார்த்து இறங்கணும், அது சைடு வேறு. ஆனால் நஷ்டம் இல்லாத ஒன்று நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்றது ஒன்று. ஈகோ மற்றவனுடைய சொத்தில் என்னது அவன் தந்த தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் என்கின்ற அந்த ஆசை, இது இல்லாமல் இருக்கிறது. சிலருக்கு வந்து நல்ல திறமை இருக்கும், ஆனால் எங்கேயாவது ஒரு கேபிட்டல் கிடைக்கிற சான்ஸ் தான். ஆனால் அது வந்தால் தான் பிஸ்னஸ் செய்யணும் மனதில் தான் கொஞ்சம் பேர் இருந்துருக்கிறான். என்ன நம்ம நல்லா ஐடியா வச்சுருக்கிறேன், யார் தான் பணம் தாரான்னு. இதுதான் இவனுடைய தோல்விக்கு காரணம் நம்ம விளங்கி வச்சுக்கிறான். மற்றவன் பணம் தராதான் அவனுடைய தோல்விக்கு காரணம்னு விளங்கி வச்சு. இது உன்னை அப்படி தான் வச்சிருக்கேன். உன்னை என்ன செய்யும், ஆனால் இந்த வன்னி அப்படி என் அடியான் என்ன எப்படி நினைக்கிறான்னு அது மாதிரி தான் நான் இருப்பேன்றான்ல. அப்போ உன்னை அப்படி தான் என்ன செஞ்சிருக்கும், வைத்துக் கொண்டிருக்கும். அடுத்த லைஃப்பில் செட்டில் ஆகாத தன்மை. அடுத்தது தர்மம். சமுதாயத்துக்கு நம்ம தர்மம் செய்தல் என்பது எங்களோட வியாபாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர், நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்குது. பிஸ்னஸில் நஷ்டப்படுற நேரத்தில், பிஸ்னஸ் நிறைய நஷ்டப்பட்டோம், நம்ம இழந்து போயிட்டோம், என்ன செய்யலாம், ஹராமான வயலில் இறங்குவோம். வெளியே சொல்லிடு, வெளியே சொல்கிறது இல்லை, என்ன ஹராத்தில் இறங்குவோம். தௌபா செய்வோம், அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய. எத்தனை ரமலான் வருது, மக்காய்க்கு உம்ராவுக்கு போகலாம், ஹராமான பணத்திலே உம்ரா செஞ்சு தௌபா செஞ்சு என்ன செய்யலாம், ரிட்டர்ன் போகலாம். இந்த மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து நான் நகைச்சுவைக்க சொல்லலை, இது நிறைய பேருடைய மனோநிலை. ஹாஃபில் உருவாக்குறது அதன் மூலம் இவர் தௌபாசர். ஆனால் அவர் வட்டி அத்தி இதெல்லாம் அவர் ஏற்படுத்திருக்கார். அதான் பத்து பேர் ஒரு நாள் இவர் போயிடுவார். அவர் நரகத்திலிருந்து எடுக்கிற பத்து பேரில் யார் இருப்பார், பாப்பா இல்லாமல் இருப்பாரா, பாப்பா இருப்பார். அதனால தைரியமாக அவர் என்ன செய்யறாரு, ரெண்டு ஹாஃபில் உருவாக்கி விடுறது. இவர் ஹாஃபில் உருவாக்குற நல்ல வேலை, மனநம்புடைய உருவாக்குற நல்ல வேலை. அதன் மூலம் அவன் சொர்க்கத்துக்கு போனாலே நான் சொர்க்கத்துக்கு போனோம்னு மாதிரியான மனநிலை உருவாக்கி வச்சுக்கிறாங்களே சஃபாத்து. இது பிழை, இந்த நம்பிக்கை பிழை. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ரமலானில் கடைசி பத்துக்கு உம்ரா போயிடுறது. கடைசி பத்துக்கு உம்ரா போகிறது மிக சிறந்த விஷயம், நல்லது. ஆனால் இவன் மனநிலை என்ன, அந்த வியாபாரத்தில் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்தையும் கழிக்கிறதுக்கு போகிறது. அதே போல பள்ளி தர்மம் பண்ணி கேட்டு வந்தால் ஒரு 10,000-20,000 கொடுத்துடுறது. ஏ இவர் செஞ்ச எல்லா ஹராமும் ஹலால் ஆயிருமா, முதல்ல அப்படி ஆகவே ஆகாது. நீங்கள் செய்ததுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு, இந்த ஹராம ஹலால் ஆக்குறதுக்கு இப்படி ஒரு மனநிலையில் ஏற்கனவே ப்ரீப்ளானோடு செஞ்சீங்கன்னு சொன்னால் இது மிகப்பெரிய பாவம். இது நீங்கள் தெரியாமல் ஒரு தவறில் விழுந்துட்டீங்க, இல்லை தர்மம் அதை அழிக்கும்னா அழிக்கும் தான். ஏற்கனவே தர்மத்தை பிளே பண்ணிக்கிறது, உம்ரா பிளே பண்ணிக்கிறது, ஹாஃபில் என்ன செய்யுது பிளே, நிறைய பேருடைய மனோநிலை இது வியாபாரத்தில் ஹராமுக்கு போகிறது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, நஷ்டம் குறைவாக ஹராமில் உள்ளவன் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குது. اللهم ارحم امي كما رحمتني صغيرا اللهم اسعد امي كما اسعدتني كبيرا اللهم تقبل من امي اعمالها صغيرها وكبيرها اللهم اجعل امي من الذين لا خوف عليهم ولا هم يحزنون وأكرمنا بالفردوس الأعلى من الجنة يا كريم.